வணக்கம் மக்களே. தமிழ் சினிமாவுக்குள்ள எத்தனையோ கனவுகளோட வாய்ப்பு கிடைச்சா படம் டைரக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க ஒரு சிலர் ஒன்று ரெண்டு படம் டைரக்ட் பண்ணி அப்புறம் காணாமல் போனவங்கள்லாம் இருக்காங்க. பட் நிறைய டைரக்டர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக யூஸ் பண்ணி அவங்க டைரக்ட் பண்ண எல்லா படங்களும் ஹிட் கொடுத்து மக்கள் மதியில் பேர் எடுக்கிறதுங்கிறது சும்மா ஈஸியாக பண்ணுற விஷயம் கிடையாதுங்க. அப்படி தான் டைரக்ட் பண்ண எல்லா படங்களும் ஹிட் கொடுத்து அவங்களோட கரியரில் இது வரைக்கும் ஃப்ளாப்ஸே பார்க்காத டைரக்டர்ஸ் யார் யார்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகலாமா? அப்படி முதல்ல நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் பாலா. இவர் இதுவரைக்கும் தமிழில் 9 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள், அவன் இவன், பரதேசி, தாரத்தப்பட்டை, நாச்சியார் அண்ட் வர்மா. டைரக்டர் பாலாவோட டைரக்ஷனே வேற மாதிரி இருக்குங்க. அவர் படங்களில் காட்டுற கேரக்டர்ஸ்லாம் நமக்கு புதுசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிதாமகனில் விக்ரம், நான் கடவுள் ஆரியா, அவன் இவன் விஷான். அவர் படங்களோட கிளைமேக்ஸ் மேக்ஸிமம் ஹாப்பி எண்டிங்காக இருக்காது. அவர் படங்களில் கண்டிப்பாக ஹியூமன்ஸோட டார்க் சைடு தான் காமிப்பார். ஆனால் அவர் படங்களில் நடித்த ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களோட கரியரில் வேறு லெவல் போனாங்கன்னு தான் சொல்லணும். விக்ரம், சூர்யா, ஆர்யா, விஷால், அதர்வான். பட் அவரோட டார்க் சைட் படங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க. என்னடி பத்தினி மர உளையிற? அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் வெற்றிமாறன். டைரக்டர் பாலா, டைரக்டர் வெற்றிமாறன்லாம் ஒரே ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான். டைரக்டர் பாலு மகேந்திர கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட குருவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. நேஷ்னல் அவார்ட்ஸையே சும்மா போட்டி போட்டு வாங்குறாங்க. வெற்றிமாறன் இது வரைக்கும் 5 படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்றொன்றும் தரமான சம்பவம். பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, வடச்சென்னை, அசுரன்னு ஒவ்வொரு படமும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இவரோட படங்களில் இருக்கிற டீட்டெயிலிங்கை பார்க்கும்போது இவரோட கரியரில் இது வரைக்கும் மட்டும் இல்லை, இனியும் ஃப்ளாப் கிடையாது மச்சி. நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் புடுங்கிக்கிடுவானுவ, படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் அட்லி. நம்ம தளபதி சொன்ன மாதிரி சுட சுட ஆவி பறக்குங்க, அது இட்லியாக இருந்தாலும் சரி அட்லியாக இருந்தாலும் சரி. டைரக்டர் ஷங்கர் ஸ்டூடெண்டான அட்லி கமர்ஷியல் சக்ஸஸ்க்கு பேர் போனவராக இருக்கார். ராஜாராணி, தெரி, மெர்சல், பிகில்னு பிளாக் பஸ்டர்ஸ் மூவிஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஷாருக்கான நயன்தாராவை கேஸ்ட் பண்ணி ஹிந்தியில் ஜவான் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள் பிரதர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் பா ரஞ்சித். அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி, காலா, சார்பட்டா பரம்பரைன்னு ஜஸ்ட் 5 ஃபிலிம்ஸ் ஓல்டான பா ரஞ்சித்தோட படங்களில் சிம்பிளிசிட்டி நிறைய இருக்கும். சிம்பிளிசிட்டின்னு நான் சொல்கிறது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டான மீட்டரில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட மெட்ராஸ் படத்தோட யதார்த்தம் தான் அவருக்கு கபாலி பட சான்ஸை வாங்கி கொடுத்துச்சு. கபாலியை நடித்த நம்ம ரஜினி கூட இது ரஜினி படம் இல்லை, இது ரஞ்சித் படம்னு சொல்லியிருக்காரு. ரஜினிக்குன்னு இருக்கிற கமர்ஷியல் மாஸ் எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் சின்ன சின்ன சீன்ஸே மாஸாக இருந்தது. அவர் லேட்டஸ்ட்டாக டைரக்ட் பண்ண சார்பட்டா பரம்பரையோட மேக்கிங்க்கு செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ். இதே மேக்கிங்கை கண்டினியூ பண்ணால் அடுத்தடுத்த படங்களும் சக்ஸஸ் தான். தமிழ் படங்களை எங்கள் மரது வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலு அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க யஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா, கபாலிடா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் எஸ் ராஜமௌலி. இவர் கொடுத்த நானி, பாகுபலி அண்ட் ட்ரிபிள் ஆர்லாம் பைலிங்குவலாக இருந்ததுனால தான் இந்த லிஸ்ட்டில் இவரும் இருக்கார். நிறைய கமர்ஷியல் படங்கள் தெலுங்குல பண்ணியிருக்காரு, எல்லாமே ஹிட்ஸ் தான். அவரோட மகதீரா படம் தமிழில் டப் பண்ணி மாவீரன் ரிலீஸ் பண்ணி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சதுனால தான் பைலிங்குவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணார் நானி மூலமாக. படம் வேறு லெவல் ஹிட்டுங்க. நெக்ஸ்ட்டு பாகுபலிலாம் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ட்ரிபிள் ஆரும் அதே மாதிரி வேற லெவலில் இருந்தது. இவர் ஒரு ட்ராக்கு பிடிச்சிட்டாரு எப்படி லார்ஜர் தென் லைஃப் படம் கொடுக்கணும்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். பேங்க்கில் வேலை செஞ்சவருங்க, ஷார்ட் ஃபிலிமில் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குற டைரக்டராக வளர்ந்துருக்காரு. 4 படத்தில் மாநகரம், கைதி, மாஸ்டர் அண்ட் விக்ரம்னு சும்மா தேட்டரையே தெறிக்க விடுறாரு. 4 படமுமே ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். ஏன், அடுத்து தளபதி 67 அதை பேஸ் பண்ண ஸ்டோரி தான். ஆனால் அவர் படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் கொடுக்குற ட்விஸ்ட்டு நிறைய பேருக்கு இங்கே பிடிச்சிருக்கு.
தளபதி 67 அப்டேட்டுக்கு இங்க நிறைய பேர் வெயிட்டிங் பிரதர். I'm waiting. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் சங்கர். டைரக்டர் சங்கருக்கு இண்டஸ்ட்ரியில் இன்னொரு பேர் பிரம்மாண்டம். ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன், பாய்ஸ், அன்னியன், சிவாஜி, எந்திரன், 2.0, நண்பன், ஐனு, எல்லா படத்துலையும் புதுசு புதுசாக சிக்னேச்சர் ஏதாவது பண்ணுவார். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸினுடைய தாக்கத்தை நமக்கு அதிகமாக கொடுத்தது டைரக்டர் சங்கர் தான். கிட்டத்தட்ட 29 அவர் டைரக்ட் பண்ண படங்களோட எண்ணிக்கை ஜஸ்ட் 12 தான். 12 படம்னாலும் அவர் அடைய வேண்ட உயரத்தை அடைஞ்சிட்டார். எல்லா படத்துலேயும் கிளாஸ், யதார்த்தம், சென்டிமெண்ட், ஆக்ஷன்னு புதுசு புதுசாக ஏதாவது பண்ணி ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதில் அவருக்கு நிகர் அவரே தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் மாரி செல்வராஜ். இது வரைக்கும் 2 படங்கள் தான் பண்ணியிருக்காரு, பரியரும் பெருமாள் அண்ட் கர்ணன். ஆனால் நோட்டபிள் டைரக்டர் ஆகிட்டார். டைரக்டர் ராம் கிட்ட இருந்து வந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறதால ஸ்கிரிப்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு நல்லாவே கற்றுட்ருக்காரு. இந்த 2 படங்களும் நமக்கு கொடுத்த இம்பேக்ட் ரொம்ப அதிகம். சொசைட்டியில் இருக்கிற சோஷியல் இஷ்யூஸை ரியலாக அண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுத்திருந்தார். இந்த 2 படங்களோட இம்பேக்ட் தான் இவரும் இந்த லிஸ்ட்டில் வர்றதுக்கான காரணம். நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும், நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் நெல்சன். இவர் மேலே கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் கோபமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பீஸ்ட் படம் அவரோட முந்தைய படமான கோலமாவ கோகிலா அண்ட் டாக்டர் அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கலைங்கிறது தான். ஏன்னா கோலமாவ கோகிலாவும் டாக்டர் படமும் வேற லெவல் ஹிட். அவர் படங்களில் டார்க் ஹியூமராகவே இருந்தாலும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். பீஸில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் அண்ட் லூப் ஹோல்ஸே இருந்தாலும் அந்த படம் விஜய்க்காக ஹிட் அடிச்சது. அடுத்து தலைவரோட ஜெயிலரில் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டார்னா இவரும் நோ டவுட் ஒரு ப்ராமிசிங் டைரக்டர் தான். பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் சக்தி சவுந்தரராஜன். டைரக்டர் வெங்கட் பிரபுவோட ஸ்டூடெண்ட். பட் இவர் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்குற ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைப்பில் ஃபஸ்ட் மூவி இன் தமிழ் சினிமா. நாய்கள் ஜாக்கிரதை ஒரு ஃபர்ஸ்ட் மூவி, ஒரு டாக் ஆஸ் அ ப்ரொடகானிஸ்ட், மிருதன் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜாம்பி மூவி, டிக் 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 ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் மூவி, டெடி ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் அனிமேட்டட் மூவி. புதிய முயற்சிகளை தைரியமாக செய்கிறாரு, அதில் சக்ஸஸும் ஆகிறாரு. இப்போது ஆடியன்ஸ் இவர் அடுத்தது புதுசாக என்ன செய்வார்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ப்ராமினன்ட் டைரக்டராக வளர்ந்துருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் விக்ரம் குமார். இவர் நிறைய தெலுங்கு படங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் தமிழில் இவர் கொடுத்த 2 சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் யாவரும் நலம் அண்ட் 24. இந்த 2 படமுமே ஒரு யூனிக்கான ஸ்கிரிப்ட், அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருந்தார். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டோட இன்னும் நிறைய படங்கள் இவர் தமிழில் பண்ணணும்னு ஆடியன்ஸ் சார்பாக ஒரு ரெக்வஸ்ட்டை வைப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் அறிவழகன். டைரக்டர் சங்கரோட ஸ்கூலில் இருந்து வந்தவர். இவரோட ஃபர்ஸ்ட் படம் ஈரம் வேற லெவல் மேக்கிங்க. தண்ணியை ஒரு மீடியமாக வச்சு இவர் கதை சொன்ன விதம் கூஸ் பம்ப்ஸ். சங்கரோட ஸ்டூடெண்ட்னாலேயோ என்னவோ அதிகமான படங்கள் பண்ணலை, ஒரு படத்துக்கே நிறைய டைம் எடுத்துக்கிறாரு. 2009 ஈரம் பண்ணார், இப்போ வரைக்கும் 4 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஈரம், வல்லினம், ஆராதசினம் அண்ட் குற்றம் 23 எல்லாமே வேறு லெவல் ஹிட்டு. நெக்ஸ்ட்டு பார்டரோட காத்துட்ருக்காரு. இவரோட ப்ரீவியஸ் படங்களோட இம்பேக்ட்லேருந்து பார்க்கும்போது பார்டரும் ஒரு அழுத்தமான படமாக இருக்கும்னு நம்பலாம். உனக்கு இருக்கிறது கோபம், எனக்கு இருக்கிறது பெரிய. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் மோகன் ராஜா. இவரோட கரியர் பிகினிங்கில் எல்லாமே தெலுங்கு மூவிஸோட ரீமேக்காக இருந்தாலும் தமிழுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து சக்ஸஸ் பண்ணார். ஜெயம், எம் குமரன், உனக்கும் எனக்கும், சந்தோஷ் சுப்பிரமணியம், தில்லாலங்கடின்னு தம்பியை வச்சு மட்டுமே படம் பண்ணார். சக்ஸஸ் கொடுத்ததுனால பாராட்டுகளும், ரீமேக் மட்டுமே பண்ணதால விமர்சனங்களும் சந்தித்தார். இந்த பேரில் இருந்து வெளியே வர முடிவு பண்ணவர் விஜயை வச்சு வேலாயுதம்னு ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டில் சொந்த கதை பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணுவேன்னு நிரூபித்தார். நெக்ஸ்ட்டு தனி ஒருவன் மாதிரி படம்லாம் இவரோட ஒர்க்குக்கு இன்னைக்கு வரைக்கும் நின்று பேசுது. சித்தார்த் அபிமன்யு மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன்லாம் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இருந்தது. நெக்ஸ்ட்டு எஸ்கேவோட வேலைக்காரன், அதுவும் மாஸ்கிட்டு தான். இப்போ ஆடியன்ஸ் இவர்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்குற படம்னா அது தனி ஒருவன் 2 தான். சீக்கிரம் கொடுங்க சார்.
நல்லது மட்டுமே பண்றது கடவுளால கூட முடியாது. நாம என்ன இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கும் எனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம் எனக்கு தெரியும். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போறது டைரக்டர் பிரசாந்த் நீல். இவர் இதுவரைக்கும் டைரக்ட் தமிழ் படங்கள் பண்ணலை. கேஜிஎஃப்னு தமிழில் டப் பண்ண படத்தை தான் கொடுத்துருக்காரு. தமிழ்லையும் ரிலீஸ் ஆன கேஜிஎஃப் சாப்டர்ஸ்லாம் உலக லெவலில் ஹிட் படங்கள். வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் 1000 crore தாண்டிடுச்சு. எத்தனை தடவை இந்த ரெண்டு படத்தையும் திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்குதுங்க. இவர் கேஜிஎஃப் மாதிரி ஸ்கிரிப்டோட தமிழில் டைரக்டாக படம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் 3 films ஓல்டு தான் இவர். இப்போ இந்தியாவுக்கே மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் ஆகிட்டார். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் ராகவா லாரன்ஸ். இவர் ஒரு டான்சர், ஒரு ஹீரோ அண்ட் டிரெக்டர். இந்த 3 விஷயத்தையும் இவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் ஹிந்தின்னு ரொம்ப பிஸியாக இருக்கார். ஆனால் ஒரு டைரக்டராக இவர் தமிழில் டைரக்ட் பண்ண எல்லா படமுமே மாஸ் ஹிட் தான். முனி, காஞ்சனா, காஞ்சனா 2 அண்ட் காஞ்சனா 3 பேய் படங்களுக்குன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் போட்டு பட்டுவாடா பண்ணிட்டுருக்காரு. இது வரைக்கும் டைரக்ட் பண்ண தமிழ் படங்கள் எல்லாமே ஹிட்ன்றதுனால இவரும் இந்த லிஸ்ட்டில் இருக்கார். பட் லாரன் சார், ஒரு ரெக்வஸ்ட்டு, காஞ்சனா 3 பண்ண அலைப்பறைகள் எல்லாத்தையும் அடுத்த படத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சில சீன்ஸ்லாம் பார்க்க முடியல. என்ன மக்களே, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது டைரக்டர்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டை வச்சு இன்னொரு வீடியோ போட்டுருவோம். நம்ம சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் சேர்த்து. சீக்கிரமே ஒரு புது வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே. தடைகள் எதையும் மகனே.